வெல்கம் டு மாஸ்டர் கே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 16/5/2024 இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்வனிய ப்ளஸ்னுடைய ஆல்போர்டு தான் பார்க்க போகிறோம். இதில் நமக்கு என்னமா நம்பர்கள் இன்றைக்கி மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதில் ஒரு சில நம்பர்கள் நம்ம கன்ஃபார்மாக கொண்டு வந்திருக்கோம். அது சி போர்டில் பி போர்டில் ரெண்டு போர்டிலுமே மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நம்ம நேற்று கொடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக வின்னிங் கொடுத்தோம். 8 நம்பர் 2 நம்பர் கட்டாயம் ஆட்டத்தில் வரும். நம்ம கொடுத்ததே 3 நம்பர் கொடுத்தோம். என்ன கொடுத்தோம்? 8, 9, 2 தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். இதில் 9 நம்பர் வரல, 8 நம்பர் 2 நம்பர் அழகாக வந்திருந்துச்சு. சரிங்களா? அது மாதிரி இந்த டிராவலையும் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்கள் என்னென்ன, நம்ம இந்த டிராவலேருந்து நம்ம என்னம்மா நம்பர்கள் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கருணியா ப்ளஸ் போன வாரத்தில் நமக்கு என்னெல்லாம் நம்பர் அடித்தாங்க, இதை வச்சுட்டு நமக்கு திரும்ப ஏதாவது ரிப்பீட்டட் நம்பர் கொடுக்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது. கருணியா ப்ளஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4-5 டிராவுக்கு முன்னாடிலேருந்து நமக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்ம் நம்பராக கொடுத்துட்டு வராங்க. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் 707, 511, அதே மாதிரி 254, 041, அதே மாதிரி வந்து 524, அதே மாதிரி 510. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணாங்கன்னா 5 நம்பர் எடுத்தாங்க, 5 நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. சரிங்களா? மறுபடியும் வந்து 4 நம்பர் எடுத்தாங்க, 4 நம்பர் திரும்ப கொடுத்தாங்க. அப்போ மறுபடியும் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க, 5 நம்பர் எடுத்தாங்க, 5 நம்பர் திரும்ப நமக்கு கொடுத்தாங்க 510. நம்ம அதே மாதிரி தான் இந்த டிராவில் நமக்கு வரக்கூடிய நம்பரில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் என்னென்னா 510லேருந்து ஏதாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தோணுது. அதை கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கோம். அதே மாதிரி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் 019, அதே மாதிரி 822 உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எடுத்த ரிசல்ட்டு, அதே மாதிரி ட்ரா நம்பர் 522, அதே மாதிரி ஓல்டு ரிசல்ட்டு 510. சரிங்களா? இதை பேஸாக வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். கண்டிப்பாக ஒரு நல்ல வின்னிங் இதில் இருக்கணும், ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் எனக்கு இது தான். இதை பேஸாக வச்சு தான் ஆடுவாங்க. இது தான் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வரும், வரக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் தான் கொடுக்குறோம். அவன் 3 நாளாக தொடர்ந்து வின்னிங் கொடுத்துட்ருக்கோம். அதில் வந்து நேற்று 8 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்தோம். 8 நம்பர் 2 நம்பர் அட்டாயமாக வரும், வராமல் போகவே போகாது அப்படின்னு கொடுத்தோம். அதே மாதிரி ஆடிந்தாங்க. அதே மாதிரி இந்த டிராவில் நமக்கு ஒரு சில நம்பர்கள் மேட்சிங்காக இருக்குது. அது என்ன நம்பருங்கிறதையும் பார்ப்போம். 1 நம்பர் திரும்ப ரிட்டர்ன் அடிப்பாங்க, அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நமக்கு இன்றைக்கி. சரிங்களா? போன வாரத்தில் நமக்கு 510 கொடுத்தாங்க, அதை கனெக்ட் பண்ணி மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆடுறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும், மேபி வரக்கான வாய்ப்பு இருக்குது. 5 நம்பர் கண்டினியூவாக கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்களேன். 5 நம்பர் வந்து தொடர்ந்து கண்டினியூவாக கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 2 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பரை கண்டினியூ கொடுப்பாங்க. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு ரிசல்ட்டில் 254 எடுத்தாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 நம்பர் கொண்டு வரல, அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக 4 நம்பர் கண்டினியூ கொண்டு வந்தாங்க. 4 நம்பர் கொண்டு வந்து 041 கொண்டு வந்து 4 நம்பரையும் கண்டினியூ பண்ணிவிட்டு 5 நம்பரையும் கண்டினியூ பண்ணாங்க. அப்படி கண்டினியூ பண்ணி அடுத்து 4 நம்பர் தூக்கிட்டு 5 நம்பர் திரும்ப கொடுத்துட்டாங்க. அப்போ அதே மாதிரி மறுபடியும் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா 5-0, 5-1-0 வருது இல்லையா, இதில் ஏதாவது ஒரு நம்பர் கண்டினியூ பண்ணி 5 நம்பர் மறுபடியும் தூக்கி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் அதே மாதிரி கொண்டு வருவாங்க, அதே பாணியை பயன்படுத்தி கொண்டு வரக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதை நீங்கள் எதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா 510லேருந்து ஏதாவது நம்பர் வருதுன்னா எடுத்துக்கோங்க. 1 எனக்கும் அதே கணக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 5 வரணும் இல்லை 0 வரணும், 6 வரணும் இல்லை 1 நம்பர் வரணும், 8 வரணும் 3 வரணும், 7 வரணும் 2 வரணும். ஆனால் எனக்கு ஒரு சில நம்பர்கள் கன்ஃபார்மாக இருக்குது. பட் இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணாமல் நம்முடைய கணக்கில் ராவாக நம்முடைய கணக்கில் என்ன வருதோ அதை டைரெக்டாக கொடுத்துருக்கோம். இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு என்ன வரணும், மேபி 5 நம்பர் வரலாம். 5 நம்பர் நமக்கு அது கணக்கில் வருது, ஓகே. அது அதே மாதிரி 1 நம்பர் வரலாம், 0 வரலாம். இது வந்து நமக்கு ஆப்ஷனலாக தான் கணக்கு. 5 நம்பர் வந்து எனக்கு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய நம்பர் 5 நம்பர். சரிங்களா? அதுக்கு கீழே வந்து பாருங்கள், 0, 5ங்கிறது இது வரல அப்படின்னா ஆப்ஷனலாக தான் 2 0-1 நம்பரும் கொடுத்துருக்கமே தவிர இது டேரெக்டாக வரும் அப்படின்னு நம்ம கொடுக்கல. சரிங்களா? அதையும் கொஞ்சம் பார்ப்போம். அது போக ப்ளஸ் பெண்டிங் நம்பர், பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம், ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக அது பேச வச்சு ஆடுவாங்க. அதே மாதிரி ஏ போர்ட் பி போர்ட் சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1 நம்பர் ஏ போர்டில் 11 நாளாக இருக்குது, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 16 நாளாக இருக்குது, சி போர்டில் 6 நாளாக இருக்குது. அப்போ 1 நம்பர் கொஞ்சம் பேசக்கூடிய நம்பராக இருக்குது இந்த டிராவில். சரிங்களா? ஏன் அப்படின்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் 822 நடித்தோம். சரிங்களா? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு 1 நம்பர் ஆப்ஷனலாக வரும். அதே மாதிரி 2 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 நாளாக இருக்குது, பி போர்டில் 0, சி போர்டில் 5 தான். 3 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் வந்து 14 நாளாக இருக்குது, பி போர்டில் 4 நாளாக இருக்குது, சி போர்டில் 2 நாளாக இருக்குது. அதே மாதிரி 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் 4 நம்பர் ஏ போர்டில் 8, பி போர்டில் 12, சி போர்டில் உங்களுக்கு 10 நாளாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5 நம்பரை பொறுத்த வரைக்கும் 5 நம்பர் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து 8, சி போர்டில் 17. அதே மாதிரி 6 நம்பரை பொறுத்த வரைக்கும் 6 நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் 2, சி போர்டில் 5. 7 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 4 நாளாக இருக்குது, பி போர்டில் 3 நாளாக இருக்குது, சி போர்டில் 3 நாளாக இருக்குது. 8 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 0, பி போர்டில் 5, சி போர்டில் 1. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 நம்பரை பொறுத்த வரைக்கும் 9 நம்பர் ஏ போர்டில் 29, பி போர்டில் 17, சி போர்டில் 9. அதே மாதிரி
ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போர்டில் 19 நாளாக இருக்குது, பி போர்டில் 16 நாளாக இருக்குது, சி போர்டில் 4 நாளாக இருக்குது. அப்போ இன்றைக்கி என்னங்க நம்பர் வரும் நீங்கள் கொஞ்சம் டவுட் இல்லாமல் சொல்லுங்கள் அப்படின்னா, இருங்க ஒரே நிமிஷம் நான் சொல்லிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன நம்பர் வருதுன்னு நம்ம தெளிவாக சொல்கிறேன். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 5ஆம் நம்பர் வருது, ஜீரோக்கான வாய்ப்புகள் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 6ஆம் நம்பர் வருது, 1ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் சரிங்களா. அதேமாதிரி நம்முடைய கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக 8ஆம் நம்பர் வருது, 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். அதேமாதிரி 2ஆம் நம்பர் வருது, 7ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள். பேசிக்காக நமக்கு இது மாதிரி வரும், இந்த மாதிரி வரக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது, மேட்ச் ஆகுது அப்படின்னா எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள் சரிங்களா. அதே மாதிரி பவர் போன் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 876, 582, 013, அதே மாதிரி 682, 265, 225, 837, 826, 628, 372, 562, 852 சரிங்களா. இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். இதில் ஏதாவது எனக்கு என்ன நம்பருங்க, உங்கள் நீங்கள் உங்கள் கணக்கில் என்ன நம்பருங்க வச்சுருக்கீங்க, இதுலேருந்து நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எனக்கு ஒரு சில நம்பர்கள் டவுட்டு அந்த நம்பர் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து 822 நடந்தாங்க இல்லையா, 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் பேச வச்சு. அதே மாதிரி ட்ரையல் நம்பர் ஓல்டு ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னன்னாங்க, ட்ரா நம்பர் என்ன இருக்குது, 522. அப்போ 2ஆம் நம்பரை கொஞ்சம் பேஸ் பண்ணி ஆடுவாங்க இல்லையா. அப்போ நம்ம கணக்கு பிரகாரம் நமக்கு வந்து நமக்கு இந்த ட்ராவலையும் நமக்கு என்ன வரும், 510. அப்போ நமக்கு என்ன வருது, இதில் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இங்கே வந்து 019 இருக்குது, இதில் வந்து என்ன இருக்குது, 1ஆம் நம்பர் 0 இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 510, 1ஆம் நம்பர் 0 இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 8, 2, 5 எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், இப்போ நான் இதில் போடுற வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன நம்பர் வரணும் அப்படின்னா, என் நேற்று அடிக்கப்பட்ட நம்பர் வந்து 822. இந்த 822க்கு பேசிக்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்னா, எனக்கு ஒரு 5ஆம் நம்பர் மேலே டவுட்டு சரிங்களா. அது 3 ஓடலையும் வரக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா, வந்துச்சு அப்படின்னு எடுத்துங்க. அதே மாதிரி திரும்ப வந்து எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 6ஆம் நம்பர், 6ஆம் நம்பர் 3 ஓடலையுமே 6ஆம் நம்பர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எனக்கு கொஞ்சம் ஆப்ஷனலாக இருக்கிற மாதிரி தெரியுது, ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் இருக்குது கணக்கில், ஏன்னா 8ஆம் நம்பர் திரும்ப ஆடுவாங்க, ஆடுறதுக்கான சான்ஸ் இருக்குது சரிங்களா. அதை நீங்கள் ஒரு கணக்கில் வச்சுங்க. 8, 8, 8, 2, 2, 2 இது தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து தீருங்கிற மாதிரி நம்பர்கள். 6, 2, 8, 2, 5, 6, 8, 2 நம்பருக்குள்ளே வந்து மேட்ச் ஆயிடணும் சரிங்களா. இது அப்படியே வருதா அப்படி எழுதி பாருங்கள். இந்த மாதிரி வந்துச்சு கணக்குன்னு எடுத்துங்க. இல்லைங்க நீங்கள் கொடுத்ததுக்கு எனக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வருதுங்கன்னா, இது 2 மட்டும் பவர் பண்ணி ஆடுங்க, இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா. இது அப்படியே வச்சுக்கோங்க. 3ஆம் நம்பரையும் 8ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் அப்படியே வச்சுக்கோங்க. இதை மட்டும் ஆப்ஷனலாக வச்சு ஆடி பாருங்கள். அப்படி வந்தால் இன்னும் கூட சூப்பராக இருக்கும். 0, 1, 8, 2 இதுக்குள்ளே ஆடலாம், செம்மையாக வரும். இந்த மாதிரி தான் வரக்கான வாய்ப்பு இருக்குது. வந்தால் 5ஆம் நம்பர் வரணும் அந்த இடத்துல, என்ன 0 வரணும், 1ஆம் நம்பர் வரணும் அந்த இடத்துல, 1ஆம் நம்பர் வரணும், அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்சு இப்படி தான், நான் 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் அப்படியே வரக்கான வாய்ப்புகள் தான் இருக்கிற மாதிரி எனக்கு காமிக்குது. உங்களுக்கு வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எதனாலங்க நீங்கள் 8ஆம் நம்பர் 2ஆம் நம்பர் திரும்ப கொடுக்கு அதே இடத்துல தான் வரணும் அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னா, அது சில காரணங்கள் இருக்குது, அதனால தான் நம்ம சொல்கிறோம். அப்படியே வந்து வரக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது, அதனால தான் சொல்கிறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதுவும் கணக்கு நம்ம போட்ட வரைக்குமே வரக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் இது ரொம்பவே ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு காமிக்குது. ஆனால் இந்த இவங்க ஓல்டு ரிசல்ட் ஸ்ட்ராட்டஜிக்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா, ஒருவேளை ஃபாலோ பண்ணாங்கன்னா நமக்கு வந்த நம்பர் வந்து 0, 5, 6ஆம் நம்பருக்கு 1ஆம் நம்பர் வந்துடும். அதே மாதிரி 0க்கு 5ஆம் நம்பருக்கு 0 வந்துடும். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். பட் இப்படி வல்ல இந்த பழைய ரிசல்ட்டை ஃபாலோ பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக இந்த மாதிரி, அதாவது 6, 5, 8, 2 அப்படிங்கிற இந்த நம்பருக்குள்ளே எனக்கு வர மாதிரி தான் தெரியுது. பாருங்க உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருது அப்படின்னா கூட தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நான் எப்படி பார்த்தாலும் 5, 2 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், அதே மாதிரி 6, 8 ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வருது அப்படின்னு நம்ம கணக்கில் காமிக்குது சரிங்களா. உங்கள் கணக்கில் வந்துருச்சு அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். நாளைக்கும் ஒரு நல்ல ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கும். மேபி நீங்களும் 2 நம்பர் ஏதோ கணக்கு வச்சுருப்பீங்க, அதை வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து பெண்டிங் நம்பரை பொறுத்த பெண்டிங் நம்பரை விட நமக்கு என்ன இங்கே கணக்கு வருது அப்படின்னா, நாளைக்கு 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் வந்து 2 போர்டுலேயுமே பெண்டிங் நம்பர் கிடையாது, ஆனால் வருது சரிங்களா. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டுலேயும் பெண்டிங் நம்பர் கிடையாது, வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2ஆம் நம்பரும் 2 போர்டுமே பெண்டிங் நம்பர் கிடையாது, ஆனால் வருது. அதே மாதிரி 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 2 போர்டு பெண்டிங்கில் இருக்குது, 2 போர்டு பெண்டிங் இல்லை, 1 போர்டு மட்டும் பெண்டிங்கு, 17 நாள் 5ஆம் நம்பர் பெண்டிங், அவ்வளோதான். இதுதான் கணக்கில் திரும்ப திரும்ப காமிக்குது. பார்க்கலாம். எப்பயுமே கார்பனிய பிளஸ் இப்படி தான் ஆடுவாங்க சரிங்களா. நீங்கள் நினைக்கிற நம்பர் எடுக்க மாட்டாங்க, வித்தியாசமான நம்பர் தான் ஆடுவாங்க. பெண்டிங் நம்பரில் கை வைக்க மாட்டாங்க, அதிகமாக வைக்க மாட்டாங்க, வச்சதில்லை இது வரைக்கும் சரிங்களா. அவங்களுக்கு என்ன தோணுதோ அதான் வைப்பாங்க.
போன வாரத்தை கம்ப்ளீட் பண்ணி போன வாரம் நம்பர்லேருந்து எதாவது நம்பர் எடுத்து ஆடணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக ஆடுவாங்க. இதில் ஆப்ஷனலாக வந்து ஒன்றா நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது. பெண்டிங் நம்பர்லேருந்து எடுக்கணும் முயற்சி பண்ணாங்கன்னா ஒன்றா நம்பர் தான் எடுக்கணும், வேறு எதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ட்ரை பண்ணி பாருங்கள்.